ஆயாசித அலங்காரங்கள்ல அலங்காரங்கள்லனிய அந்தர்பாவம் பண்ண முடியாதுங்கிறதுல வியங்கிய பிரதான் பிராதியை தனி து கதம் திய அந்த அந்த அலங்காரங்கள்ல வந்து துவனிய கொண்டு வந்து சேர்த்துடுறேன்னு சொல்லி அபாவவாதியினுடைய மதத்து பத்தி நிராசம் பண்றதுக்கு இங்க வந்து சொல்றார் அந்த ஆஹ் துவனிங்கிறதுக்கு வந்து வியங்க பிரதானியமா இருக்கு வேற அலங்காரங்கள்ங்கிறது பிரதானமா இருக்கு சில அலங்காரங்கள் அதுல வந்து சமாசோக்தி ஆக்ஷேப உக்த நிமித்த விசேஷோக்தி பரியாயோக்த அபர்னு தீபகம் சங்கர அலங்காரம் இவைகள்ல வந்து இத போல இன்னும் பலது அப்பிரஸ்து பிரசம்சா இது எல்லாமே எடுத்துக்கலாம் அது எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா நமக்கு வந்து அலங்காரங்கள் அந்த அலங்காரங்கள்லயும் வியங்கியம் இருந்தா கூட வெங்கயத்துக்கு பிராதான்யம் கொடுக்கல வேற துவனியில நமக்கு தான் பிராத்தானியம் இருக்கு அது ஆமா அல சமாசோக்தி பார்த்தோம் உபோட ராகேண விலோல தாரகம் ராகாத் இத்தியாதோ இதுல வந்து என்ன ஆயிடுறது உபோட ராகேண அப்படியே ஒரு ராகத்தோட கலரோட இருக்கக்கூடிய அந்த சந்திரன் விலோல தாரகம் தாரகைகள்லாம் சுத்தி வந்து அப்படியே அசஞ்சின் இருக்கு மினுமினுத்தின் இருக்கு அப்படிப்பட்ட அந்த சந்திரன் இந்த நிஷா முகம் இப்படி இப்படிப்பட்ட அந்த நிஷா இரவினுடைய திசையை சந்திரனால் கிரகிக்கப்படும் பொழுது என்னாச்சு சமஸ்தம் திமிரா அம்சுகம் அப்படியே அந்த திமிரம்ங்கிற ஒரு போர்வை இருக்கே அந்த இது மேல இரவுல இரவுல இருக்கக்கூடிய அம்சுகம் திமிர அந்த அந்தகாரத்தினுடைய ஒரு ஒரு அம்சு ஒரு கிரணம் அதை கொண்டதாக இருக்கக்கூடிய இந்த இரவு அது அப்படியே வந்து விலகித்து இதுக்கு புரியல ந லட்சிதம் அது வந்து துளி கூட அதை கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் திஸ் திங் இது வந்து உங்களுக்கு அந்த நாயகா நாயக பாவத்தை மேல ஆரோப்பம் பண்ணோம்னா இன்னும் அழகாயிடுறது அண்ட் வாட்சியார்த்தம் தான் இன்னும் அழகா நிக்கிறதே தவிர நம்ம திருப்பி திருப்பி வெங்கியார்த்தத்துக்கு நம்ம போக போறது இல்ல எங்க வெங்கியார்த்தத்துக்கு போறோமோ அப்போதான் நமக்கு வந்து அது துவனியினுடைய விஷயம் அனுகதம் வாச்சியமேவ பிராதியேன பிரதீயத்தை வியங்கியத்தின பின்தொடரப்பட்ட தான் இங்க பிரதானமாக பிரதீயத்தே அறியப்படுகிறது சமாரோபித நாயிகா நாயக விவகாரையோகோ இந்த நாயிகா நாயகன் இவர்கள் ரெண்டு பேருனுடைய விவகாரம் அதாவது ஒரு நாயக்கன் வந்து அந்த நாயிகாவினுடைய முகத்தை இது பண்றான் தூக்கறான் அவளுடைய அம்சுகம் ஒண்ணு விலகிட்டுங்கறத அவ பார்க்கல இந்த மாதிரி ஒரு நாயிகா நாயக விவகாரமானது இதை சமாரோபிதம் இது வந்து சூப்பர் அப்பான் நிஷா சசி அந்த சந்திரனுக்கும் இப்ப இவளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விவகாரத்து மேல அந்த இட் இஸ் சூப்பர் இம்போஸ்ட் ஆரோபம் பண்ணி சொன்னதுனால வாக்கியார்த்தா நமக்கு வாக்கியத்தினுடைய அர்த்தமே இன்னும் அழகா ஆயிடுறது பிகாஸ் ஆஃப் த வியம் வாக்கியத்தினுடைய அழகுக்கு தான் நம்ம திருப்பி திருப்பி வரோம் இப்போ அடுத்தது ஆக்ஷேபே அபி அப்படின்னு இருக்கு ஆக்ஷேபே அபி வியங்கிய விசேஷ ஆக்ஷேபிணா அப்படி வாச்சியும் பிராதான்யேன வாக்கியார்த்த சாமர்த்தியாதேவ சாமர்த்தியதேவாயே இதுவும் அதே மாதிரிதான் ஆக்ஷேபம்னு ஒரு அலங்காரம் ஆக்ஷேப அலங்காரத்தினுடைய டெஃபினிஷன் என்னன்னா

இஷ்டசிய அப்படின்னா இஷ்டம் நமக்கு வந்து விருப்பம் இருக்கக்கூடிய விஷயம் வக்ஷமான விஷயம்னு அர்த்தம் இந்த இடத்துல இஷ்டசியங்கிறது வட்சியமான விஷயம் வக்ஷிய இனிமே சொல்ல போற விஷயத்தை பிரதிஷேதம் பண்றது தடுக்கிறதுங்கிறது ஒரு டைப்பு இன்னொரு டைப் என்னன்னா உக்த விஷயசிய பிரதிஷேதா ஏற்கனவே சொன்ன விஷயம் அதுவா மாஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தடுத்துட்டு நீ எங்க போறியோ அங்கேயே என்னுடைய மனசு வரும் அதுவா மாஸ்து இங்கேயே என்னுடைய மரணம் ஏற்படும் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடியது ஒரு ஆக்ஷேபம் உக்த விஷயசிய பிரதிஷேதா சொன்ன வார்த்தைய தடுக்கிறது இன்னொன்னு வந்து வக்ஷியமான விஷயத்த பிரதிஷேதா இது வந்து ஆமா சொல்லப்பட்ட விஷயம் இன்னொன்னு சோ அனுராகவதி சந்தியா திவசஸ்தத் அஹோ தைவகத்தை இருக்கு ததாபின சமாகமஹா இதுதான் இதனுடைய அஹ் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் பட் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இத பாத்துருவோம் ஆக்ஷேபே அபி ஆக்ஷேப அலங்காரத்திலயும் வியங்கிய விசேஷ ஆக்ஷேபினம் வியங்கியம் வியங்கத்த வந்து குறிக்கிற மாதிரி இருக்கக்கூடியது வாட்ச்சியார்த்தம் அந்த வாட்சியார்த்தத்துக்கு தான் சாருத்துவம் ஜாஸ்தி ஆக்ஷேப உக்தி சாமர்த்தியாதேவ வாச்சியார்த்தத்துல இருக்கக்கூடிய ஒரு உக்தி உக்தி சாமர்த்தியம் அதுல இருக்கக்கூடிய வார்த்தையினாலதான் நமக்கு வந்து அழகா தெரியுது தி சப்த உபரூடா விசேஷ அபிதான இச்சையா பிரதிஷேத ரூபா ஆக்ஷேபா சேவ வியங்கிய விசேஷம் ஆக்ஷிபன்னு முக்கியம் கவியம் ததாகி தத்திர சப்த உபரூடா விசேஷ அபிதான இச்சையா தத்த தத்தங்கரிச்சி அந்த இதுல காவியத்துல உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் எங்க இருக்கும் தத் தத்ங்கரிச்சி அந்த ஆட்சேப அலங்காரத்துல ஆக்ஷேப அலங்காரத்தை கொடுக்க கூடிய அந்த காவியம் இருக்கு அந்த காவியத்துல ஆக்ஷேப அலங்காரே சப்த உபரூட ரூபா சப்த உபரூடம்ங்கிறச்சி சப்தாது உபரூடம் பிரகட்டீபூதம் ரூபம் நமக்கு சப்தத்தினால ஏற்படுகின்ற விசேஷ அபிதான இச்சையா ஒரு விசேஷமான நிஷேத ரூபமான விஷயத்தை நம்ம கூறுகிறோம் சோ இந்த நிஷேதம்ங்கிறது வந்து அதுதான் வந்து பிரதிஷேத ரூபகா யா ஆக்ஷேபா அந்த ஆக்ஷேபத்தை நம்ம கூறுவது என்னத்துக்காக ஏதோ ஒரு சி அந்த வெங்கியார்த்தத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறோம் பட் தட் வெங்கியார்த்தம் என்ன ஆயிடுறதுன்னா அந்த வெங்கியார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அதை தூக்கி இங்கே வாச்சியார்த்தத்துல ஆரோபம் பண்ணி புரிஞ்சுண்டாதான் அதை புரிஞ்சுக்க முடியும் நமக்கு சரியா வராது அதனால சயேவ வியங்கிய விசேஷம் ஆக்ஷிபன்னு எது சேவங்கிறச்சே இந்த வாச்சியார்த்தகா ஏவ நிஷேத ரூபா வாட்சியார்த்தா ஏவ உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு முக்கியம் இந்த வாச்சியார்த்தம் தான் முக்கியமாக அமைகிறது அமைகிறது அதுதான் முக்கியம்ங்கறச்சே உங்களுக்கு சமத்காரி ரூபமாக இருக்கு அழகான ஒரு அஹ் அர்த்தமா போயிடுறது நமக்கு சரி இஷ்ட சரிய இஷ்டமான அதுதான் இஷ்டசிய பிரதிஷேத ரூபகாங்கிறோம் வக்ஷியமான விஷயம் வட்சியமான விஷயம்ங்கிறது இது வரைக்கும் சொல்லாம இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த வக்ஷியமான விஷயம்ங்கிறது எப்படி நமக்கு புரியும் இங்க நிஷேதம் பண்ணிடுறார் இங்க இல்லைன்னு சொல்லி நிஷேதம் பண்றச்சே ஓ இத சொல்லணும்னு எதிர்பார்த்து இப்பவே நிஷேதம் இந்த பக்ஷமானம் அங்க வியங்கியம் வந்து வேஸ்ட் நமக்கு சமத்காரம் என்ன ஆயிடுறது வியங்கியமா இருக்கக்கூடிய வட்சியமான விஷயத்தை வாச்சியார்த்தத்துல நிஷேதம் பண்றது அந்த வாச்சியார்த்தம் பிரதானமாக நிக்கிறது அந்த இட் அதுல ஏன் வந்து வாச்சியத்துக்கு தான் பிராத்தியம்னா சாருத்வ உத்கர்ஷ நிபந்தனாகி வாச்சிய வியோகோ பிராதான்ய விவக்ஷா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லைன் நமக்கு ஒரு நிமிஷம் இந்த சாருத்வ உத்கர்ஷ நிபந்தனாகி வாச்சிய வியங்கையோகோ பிராதான்ய விவக்ஷா இந்த லைன் இருக்கு பாருங்க திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டிஸ்டிங்விஷிங் ஃபேக்டர் பிட்வீன் வாட் வாச்சியம் பெட்டரா வியங்கியம் பெட்டரா எதிர் எதை குறிச்சு நம்ம வந்து நேம் பண்ணனும் ஒரு ஸ்லோகத்தை வந்து இது துவனி ஸ்லோகமா குடிபூத வியங்கியமான நம்ம எப்படி நேம் பண்றோம் வாச்சியார்த்தத்துல அழகு இருக்கா அல்ல வாச்சியத்தை காட்டிலும் வியங்கியம் அழகு இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கு மேலதான் அது அந்த பிராதானியம் வச்சிட்டுதான் நம்ம துவனியா குணிபூதவியங்கமான்னு நம்ம சொல்ல முடியல சோ அதனால இந்த லைன் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்டிங் ஃபேக்டர் சோ சாருத்வ உத்கர்ஷ நிபந்த வாச்சியவங்கயோ பிராதான்ய விபக்ஷா வாச்சியார்த்தத்துக்கும் வெங்கயார்த்தத்துக்கும் எது முக்கியத்துவம் குடுக்கணும்ங்குற ஒரு விபக்ஷா இருக்கே அதாவது விவக்ஷாங் கறச்சு பக்தும் இச்சா எதற்கு பிராதானியம் கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ தட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் நிபந்தனா அது எதை குறிச்சு இருக்குன்னா சாருத்வ உத்கர்ஷம் எதற்கு இன்னும் அழகு ஜாஸ்தியா இருக்கோ அத பேஸ் பண்ணி இருக்கு இப்ப என்ன ஆயிடுது இப்ப எக்ஸாம்பிள் பாப்போம் யதா அனுராகவதி சந்தியா திவசஸ்தத் புரஸ்சரஹா ஆஹோ தைவகதிஷ் சித்ரா ஆஹ் கீதிருக்கு ததாபின சமாகமஹ இந்த ஸ்லோகம் வந்து சில பேர் இத வந்து பாணினியோட ஸ்லோகம்னு சொல்லுவா அழகான ஒரு ஸ்லோகம் சந்தியா காலத்தை வர்ணிக்கிறார் அனுராகவதி சந்தியா ஆஹ் சந்தியா காலத்தை பாக்குறச்சே ஒரு ரெட் கலர்ல இருக்கு சந்தியா வேலை அதுக்கப்புறம் திவசகா தத் புரசரகா நாளோ அதுக்கு முன்னாடி அப்பதான் போயிருக்கு சந்தியா காலம் வந்துருக்கு இருக்கு தெய்வகதி பாப்பு பாருங்க தெய்வத்தினுடைய பாருங்கோ கத்திகி என்ன தயோஹோ அந்த திவசகா சந்தியா இது ரெண்டுத்தினுடைய சமாகமகாங்கிறது ஏற்படல பாருங்களோளே சேர்க்கைங்கிறது ஏற்பட மாட்டேங்கிறது இது சந்தியா சந்தியாங்கிறது ஸ்திரீலிங்க பதம் திவசகாங்கிறது புல்லிங்க பதம் ஸோ சந்தியாங்கிற ஒரு நாயிகா அனுராகவதி ஆசையுடன் கூடினவளாக இருக்கா அதே சமயத்துல ரெட் கலரோட இருக்கா ரெண்டு அர்த்தமும் அதுல பொருந்திருது அப்போ சந்தியாங்கிற இந்த நாயிகாக்கு வந்து அத்தனை ஆசையோட அனுராகத்தோட இருக்கா திவசகா அந்த நாயகன் இருக்கானே அவனும் தசியாகா புரஸரகா ஏவன் அவளுக்கு முன்னாடிதான் போறான் இன்னொருத்திக்கு முன்னாடி போகல அந்த ஒரு பர்டிகுலர் நாயகாவுக்கு முன்னாடிதான் அவனும் போயின் இதுல வந்து அஹோ இது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க இது ரெண்டுத்துக்கும் என்னைக்குமே ஒரு சமாகமம் ஏற்படல இவளுக்கும் ஆசை இருக்கு இவளுக்கும் ஆசை இருக்கு அவனும் இவனுக்கு முன்னாடி போயின்ட்டு இருக்கா இவளுக்கு முன்னாடி போயின்ட்டு இருக்கா ஆனா இந்த தெய்வத்தினுடைய ஒரு விசித்திரமான கேள்வி எப்படி இருக்குன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு சம்மேளனம்ங்கிறது சமாகம ரெண்டுத்துக்கும் ஒரு சமாகம்கிறது இதுல வந்து ரென் எல்லா வேர்டுக்குமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லிஷ்டம் இதுக்கு சமாசோக்தி தான் இது அப்படின்பா சில பேர் ஆனா இதுல வந்து ஆக்ஷேபம்ங்கிறதும் இருக்கு உம் இது சமாசோக்தி தான் இதுல ஆஹ் இதுவும் உங்களுக்கு வந்து ஆக்ஷேப அலங்காரத்துக்கு எக்ஸாம்பிள் இல்ல இந்த எக்ஸாம்பிள் வந்து அகைன் சமாசோக்திக்கு உண்டான எக்ஸாம்பிள் அதனால தான் அந்த சாருத்வ உத்கர்ஷ நிபந்தனாகி வாட்சிய வியங்கயோஹோ பிராதான்ய விவக்ஷாங்றத வந்து அண்டர்லைன் பண்ணி சொன்னேன் அது அண்டர்லைன் பண்ணது அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இந்த ஸ்லோகம் சோ இந்த இடத்துலயும் உங்களுக்கு சமாசோக்தி சத்யாம் அப்படி வியங்க பிரதீதோ வாச்சிய சைவ சாரு சாருத்வம் சாருத்வம் உத்கர்ஷவது இது தசைவ பிராத்திய விபக்ஷா இந்த இடத்துல வெங்கியம் இருந்தா கூட இந்த இடத்துல வெங்கயம் என்னவா இருக்க முடியும் உங்களுக்கு வெங்கயம் வந்து நாயிகாநாயகம் விவகாரம் அந்த நாயகா நாயக்க விவகாரத்தை இங்கே ஆரோப்பம் பண்ணா கூட இந்த அனுராகவதி சந்தியா புரஸ்ரஹா இந்த சந்தியா வேளையும் இந்த நாளையும் பாருங்கோ ரெண்டு பேரும் வந்து இப்படியே ஒன்னு பின்னாடி ஒன்னே வந்துருக்கா இவளும் வந்து ஆசையோட கூட இருக்கா அவனும் வந்து இவ முன்னாடியே போயின்னு இருக்கான் தான் இருக்கா ஆனாலும் ரெண்டு பேருக்கும் ஒரு சேர்க்கைங்கிறது ஏற்பட மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்றச்சு இட் இட் கி கிவ்ஸ் அவுட் சோ மெனி இது மனசுல இருந்தா கூட உங்களுக்கு வந்து இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் இன்னும் があるك அத சொல்றதுக்காக வந்திருக்கு இந்த ஸ்லோகம் இது சமாசோக்தி தான் இதுல ஆக்ஷேப அலங்காரம் கிடையாது அத்ர சத்யாமபி व्यंग्यप्रतीतः இந்த இடத்துல व्यंग्यம் இருந்தா கூட வாச்சிய சைவ சாருத்வம் ಉತ್ಕರ್ಷಮತ वाच्यस्तुนுடைய ஒரு அழகு அந்த वाच्यத்துக்கு தான் ಉತ್ಕರ್ಷವது அதுதான் இன்னும் மேன்மை கொண்டதாக இருக்குிறதுனால தस्यैव वाच्य சைவ

என்ன ஆயிடுறது சொல்றது என்னன்னா உபமா சைலூஷி ஒரு உபமா அலங்காரம்ங்கிறது ஒரு நடிகையை போல அந்தந்த வேஷத்தை போட்டுண்டு இன்னைக்கு இது தீபகம்னு காமிக்கும் ஒரு வேஷத்தை அப்பன்னுத்தின்னு ஒரு வேஷத்தை காமிக்கும் அந்த மாதிரி அது வந்து நிதர்சனா இந்த மாதிரி பல அலங்காரங்கள்ல உங்களுக்கு வந்து சாதாரணமா தீபகம்னு சொன்னோம்னா கூட அதுல வந்து வெங்கயார்த்தமா உங்களுக்கு உபமாங்கிறது இருக்கும் ஆனா அந்த உபமாவை விட இந்த தீபக அலங்காரம் இன்னும் அழகா இருக்கும் அல்லது அபநூத்தி அலங்காரம் இன்னும் அழகா இருக்கும் இப்ப இந்த அதுக்காக இந்த தீபகம்ங்கிற அலங்காரத்துல நான் துவனியை கொண்டு வந்து பூத்திடுறேனேனா துவனியில வெங்கய பிராதியம்

ஒரு தடவை கூட கூறப்பட்டிருக்கும் எதற்கும் எதற்கும் பிரகிருதமான ஒரு விஷயத்துக்கும் அப்பிரகிருத்தமான ஒரு விஷயத்துக்கும் கான்டெக்டுவலா ஒரு விஷயம் இருக்கு நான் கான்டெக்டுவலா ஒரு விஷயம் இருக்கு இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரே சமான தர்மம் ஒண்ணு கொடுத்துருக்கு அந்த சமான தர்மமானது ஒரு தடவை தான் சொல்லியிருக்கும் சாயேவ அதாவது இந்த ரேழையில வைக்கிற வழக்கு மாதிரி தீபக அலங்காரம் ரேடியில வழக்கு வச்சோம்னா பளிச்சுன்னு இருக்கும் பிரகாசம் இருக்கும் வீட்டுக்குள்ளேயும் பிரகாசமா இருக்கும் அதுல வந்து அப்பிரதம் ஒண்ணு கான்டெக்டுவல் இன்னொன்னு நான் கான்டெக்சுவல் அந்த ரெண்டுத்துக்குமே சமானமா ஒரே வழக்க வைக்கிற மாதிரி இங்க சாமானிய தர்மமானது ரெண்டுத்துக்கும் ஒன்னா சொல்லிருக்கும் ஒரே தடவை அது வந்து பல கிரியாக்கள் இருக்கலாம் உள்ள காரகத்துக்கும் அந்த மாதிரி ஒண்ணு தீபகம் இருக்கலாம் பல காரகங்கள் ஒரே இடத்துல அன்வைக்கலாம் அல்ல பல கிரியைகள் ஒரே இடத்துல அன்வைக்கலாம் உதாரணத்துக்கு சஞ்சஹாரியா பிரேயோ வியோகினி நாம்ச்ச நிஷேஷ சுக சம்பதக ஷரத் இந்த ஷரத்காலம்ங்கறது என்ன பண்ணிட்டுன்னா சஞ்சகாரம் அதாவது வியோகினேயோ வியோகினாம் நிஷேஷ சுகசம்பதா சரத்காலம் வந்த உடனே எல்லா புஷ்பங்களினுடைய கதம்ப புஷ்பங்களினுடைய அழகை சஞ்சகார இழுத்து நிறுத்து ஏன்னா சரத்காலத்துல உங்களுக்கு வந்து க கதம்ப புஷ்பத்தினுடைய அழகுங்கிறது இருக்காது அது அப்படியே அந்த ஆஹ் போயிடும் அதே போல வியோகினி சுக சம்பதம் இத்தன் நாள் வந்து அந்த பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த வியோகி பெண்களினுடைய ஒரு சுகம் இருக்கே அந்த சுகத்தையும் அது வந்து எடுத்துறது ஒரு நிமிஷம் இந்த இடத்துல வந்து கதம்ப புஷ்பம் மலர்றதுன்னா ஆஹ் இது இருக்கும் இல்லையோ மழை இருக்கும் இல்லையோ மழை வந்த உடனே இந்த கதம்ப புஷ்பம்ங்கிறது மலரும் மழை சமயத்துல உங்களுக்கு வந்து பிரவாசம் எல்லாம் போக மாட்டா இந்த இவன்லாம் புரோஷித்த பர்திருக்கா இருக்காளோ இல்லையோ அவர்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு சரி மழை இருந்ததுன்னா இவன் வந்து ஆத்த விட்டு வெளில போக மாட்டான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல அவ இருப்பா இப்போ இந்த கதம்ப புஷ்பத்தினுடைய இது போயிடுத்துன்னா சரத்காலம் வந்துருத்து சரத்காலம் வந்துருதுன்னா ஸ்கைஸ் ஆர் கிளியர் சோ அவன் வந்து வீட்டுக்கு வர மாட்டான் ஹிஸ் ஜேர்னி சோ இந்த பிரிவு பிரேயோ வியோகினி நாம்

வருமோன்னு நினைச்சுட்டு இருக்கோம் அதுபோல இங்க என்ன ஆயிடுறது எப்படி கதம்ப புஷ்பங்களினுடைய அந்த ஒரு அழகை போக்கடிக்கிறதோ கதம்ப புஷ்பம் வந்து மழை காலத்துலதான் புஷ்பிக்கும் சரத்காலம் வந்த உடனே அதனுடைய அழகு போயிடும் அது அப்படியே வாடி கீழே விழுந்துரும் எப்படி அந்த கதம்ப புஷ்பங்களினுடைய ஒரு அழக அது வந்து பறிச்சுடுறதோ அதே போல பிரிந்து இருக்கக்கூடியவர்களின் இது விரகி விரகி நாம் சுகம் அப்படி ஹரதி இதுதான் உபமா நமக்கு வந்து பிரதியமானம் வெங்கியார்த்தம் நமக்கு இதுல எப்படி இருக்கு வாச்சியார்த்தத்துல எப்படி இருக்குன்னா சரத்காலஹா கதம்ப குசுமஸ்ரீயா சஞ்சஹார கதம்ப புஷ்பத்தினுடைய ஒரு அழகை அது பறிச்சுன்றது அதே போல சரத்காலஹா ோகினி நாம் நிஷேஷ சுகசம்பதா சஞ்சஹார ஒரு காமன் தர்மம் ரெண்டுத்துக்கும் போக போறது இதுல நமக்கு வந்து உபம உபமைகா சைலூஷி இவங்கிற அதாவது உபமைகா சைலூஷி சம்பிராப்தா சித்திரபூமிகா காதானு ரஞ்சயதி காவ்யரங்கே நிறி தத்விதாம் சேதான்னு ஒரு மஞ்சத்துல ஒரு நடிகை நடிகை எப்படி பல பல வேஷங்களை போட்டுட்டு வராளோ அது போல இந்த இடத்துல உபமாங்கிறது உங்களுக்கு பல பல வேஷங்களை போட்டு வருது இந்த இடத்துல உபமா நமக்கு எப்படி வெங்கயமா தெரியறது அப்படின்னா ஷரத்காலா யதா கதம்ப புஷ்பானாம் சௌந்தர்யம் ஹரதி ததா விரஹி நாம அபி சுகம் ஹரதி அப்டிங்குற ஒரு உபமா நமக்கு வெங்கியார்த்தமா தெரியறது அது வந்து டைரக்டா ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய இந்த உதாரணத்துல சொல்லல உங்களுக்கு அந்த உதாகரணத்துல காணும் அது அப்போ வாச்சியார்த்தம் வந்து தீபக அலங்காரமா இருக்கு வியங்கார்த்தம் உபமா அலங்காரமா இருக்கு இப்ப நேரா இந்த டெக்ஸ்ட்ல பாத்தல்னா உங்களுக்கு என்ன சொல்றது யதாச்ச தீபக அபநுதோங்கிற இடத்துல தீபகத்துக்கு மாத்திரம் இப்போ எக்ஸாம்பிள் அண்ட் டெபினேஷன் சொல்றேன் அபநுதி அப்புறமா சொல்றேன் அடுத்தது சோ தீபகம் அந்த தீபகத்துல வியங்கியத்வேன உபமாயாக பிரதீதோ அபி வியங்கியமாக உபமா தோன்றினால் கூட பிராதான்யேன அவிவக்ஷி தத்துவாத்துங்கிறச்சு பிராதான்யேன அந்த துவனிக்கு நம் வியங்கியார்த்தத்துக்கு உபமா அலங்காரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கவில்லை அதனால ந தயா வியபதேஷாங்கரிச்சபயாபதேசா உபமா அலங்காரத்தினால நம்ம குறிப்பிடப்படல இந்த ஸ்லோகத்தை பிரமதார்மிக விஷரப்தகாங்க அந்த பேசுறவளுடைய கிளவர்னஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களோ போகாதேங்கிற அப்படின்னு போகாதேன்னுட்டா போகாதேன்னு சிங்கம் இருக்கு போவானா என்ன அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம திருப்பி திருப்பி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமே தவிர அவ போன்னு சொன்னா அப்படிங்கறதுல முக்கியத்துவம் நம்ம கிடையாது கசியவான பவதி மறுபடியும் சகியனுடைய சாத்துர்யமா தான் போற்றின் இருக்கோம் யாருக்குதான் கோவம் வராதுங்கிறத பத்தி திருப்பி சொல்றது கிடையாது இங்க வந்து இங்க என்ன ஆயிடுறதுன்னா ஆப்போசிட்டா இருக்கு திருப்பி திருப்பி நம்ம வந்து உப்பமாக்க போறது இல்ல எப்படி புஷ்பங்களுடைய அழகை பறிக்கிறதோ அது போல விரகை அப்படி இல்லை அந்த உபமாவ நம்ம திருப்பி திருப்பி போய் பார்க்கல திருப்பி திருப்பி இந்த சரத்காலமானது அழகையும் எடுக்கிறது சுகத்தையும் எடுக்கிறது அப்படின்னுட்டு தீப காலங்காரத்துக்கு தான் போக்கஸ் இருக்கு தத்வத்து தீபம் வச்சா இந்த பக்கமும் லைட் வருது அந்த பக்கமும் லைட் வருதுங்கிற மாதிரி ஒரே இதுல வந்து இந்த பக்கமும் தெரியுது அந்த பக்கமும் தெரியும் ஆமா அது அததான் நம்ம வந்து திருப்பி திருப்பி சொல்றோமே தவிர எவ்வாறு இந்த வீட்டுக்கு எவ்வாறு வீட்டுக்குள் பிரகாசம் ஏற்படுகிறதோ அவ்வாறு வெளியில் அப்படி அப்படின்னு நம்ம சொல்றா ரெண்டு பக்கமும் வரும் இல்ல அது ரைட்டு பட் எத எத நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோங்கறத பார்க்கணும் ரெண்டு பக்கம் லைட்டு வர்றதுங்கிறச்சி அததான் சொல்லுவோமே தவிர இந்த இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரகாசம் மாதிரி வெளியிலயும் பிரகாசம் இருக்கிறது அப்படின்னு சொல்றதுல அழகு கிடையாது ரேழையில வழக்கு வச்ச மாதிரி நீ சொன்ன உடனே அந்த ரேழையில வழக்குங்கிறது வந்து உங்களுக்கு இட் இஸ் அ மோர் பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன் தென் சேயிங் உள்ள இருக்கிற பிரகாசமும் வெள்ள இருக்கிற பிரகாசமும் ஒப்ப இருக்கு அப்படின்னு சொல்றதை விட இது இன்னும் அழகு அதுதான் அங்க அந்த பெரையில வந்து வழக்க வச்சுட்டோம் அப்படின்னா உள்ளுக்கும் வழக்கு நமக்கு வெளிக்கும் வழக்கு அது புரிஞ்சுக்கிறோம் ஆனா அந்த புரிஞ்சுக்கிறதுல வந்து ஒரு அழகு கிடையாதுங்கறத தான் சொல்றீங்க இந்த எக்ஸ்பிரஷன் ஹேஸ் மோர் பியூட்டி உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் தான் தீபக அலங்காரம் அதனால தத்வது அதே போல இந்த தீபக அலங்காரத்துல எப்படி உங்களுக்கு வந்து உபமா அலங்காரமானது பிராதானியமாக தெரியலையோ அதே போல துவனி விஷயத்திலையும் துவனியிலையும் உங்களுக்கு வந்து அலங்காரே கதாபி துவனி சப்தேஷா அதே போல அலங்காரத்துல போய் உபயோகப்படுத்த முடியாது ஏனென்றால் பிரதானம் அந்த மாதிரி உங்களுக்கு அலங்கார ஸ்தலத்துல உங்களுக்கு வியங்கத்துக்கு பிராதானியம் கொடுக்கல சரியா இதே இப்ப வந்து அடுத்ததுல பாத்தோம்னா அடுத்தது அபன் அலங்காரம்

பிரகிருதத்தை நம்ம வந்து நிஷேதம் பண்ணி வேற ஒண்ணுத்து இந்த நிஷித்தமான இந்த இடத்துல ஆரோபம் பண்றோம் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன லோச்சனத்துல இருக்குன்னா ந இயம் விரௌதி ப்ருங்காலி மதேன முகரா முகு அயம் ஆக்கிருஷ்யமானச கந்தர்ப்ப தனுஷா துவனி இங்க வந்து உபமா உபமேயமா இருக்கக்கூடிய விஷயத்த நிஷேதம் பண்ணி உபமான பூதமா இருக்கக்கூடியத உபமேயத்து மேல நம்ம வந்து ஆரோபம் பண்ணி சொல்லுவோம் அதுதான் இங்க பிரகிருதம் நிஷித்திய அந்நிய ஸ்தாபனம் இன்னொன்னு நம்ம வந்து ஸ்தாபிக்கிறோம் இங்க வந்து நாயம் பிரேயசி முகம் என்னன்னா சுதாம்சு இது வந்து என்னுடைய நாயிக்காமனுடைய முகம் இல்ல இது வந்து வாஸ்தவமாவே இப்ப அந்த சந்திரனே இங்க உக்காந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறோம் அப்போ பிரகிருதமான உபமேயபூதமான முகத்தை நம்ம வந்து நிஷேதம் செய்து மேல நம்ம உபமான தான் ஆயுது அப்படின்னு சொல்லி எஸ்டாப்லிஷ் பண்றோம் ஸ்தாபனம் அதுதான் அபன்னுதி இது என்ன இருக்கு நயம் ந இயம் பிருங்காலி விரௌதி மதேன முகரா முகுகு மதேன மதம் பிடிச்ச ஒரு இன்டாக்சிகேஷன் அதாவது மயங்கி போய் இருக்கக்கூடிய பிருங்காலி அப்படின்னா பிருங்கம் எனும் ஆலி ஒரு ஃப்ரெண்ட் இந்த வண்டுங்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கே அல்லது வண்டு வண்டனுடைய சமூகம் பிருங்காலி வண்டனுடைய சமூகமானது மதேன ஒரு மதம் கொண்டு முகு முகரா மறுபடியும் மறுபடியும் சத்தம் போட்டுண்டு ரீங்காரம் இட்டு கொண்டிருப்பது இங்க வந்து ந இது வந்து வண்டினுடைய சமூகம் அல்ல அப்படின்னு அதை நிஷேதம் முகரா மதம் மதங்கொண்டு மறுபடியும் மறுபடியும் சத்தம் இடுகின்ற இடுகின்ற இயம் இது பிரிங்காலின் நவிரௌதி இது வந்து ஒரு வண்டு சமூகமானது ரீங்காரமிடலை அப்ப என்னது இது அயம் இது ஆக்ரிஷ்யமான கந்தர்ப்ப தனுஷகா தனு துவனி இழுக்கப்படுகின்ற மன்மதனுடைய இது இருக்கே வில்லு இருக்கே அந்த வில்லனுடைய சத்தம் தான் இது அப்படிங்கிறார் வண்டனுடைய ஒரு சமூகம் வருதுன்னா அது காமனுடைய உத்தீபனமா இருக்கு அந்த காம வந்து எப்படி இங்க சொல்றாருன்னா மன்மதன் வில்ல வில்லுல இருக்கக்கூடிய நாண்கயிற்ற இழுக்கற மாதிரி இருக்கு அந்த வில்லனுடைய சத்தம் மாதிரி இருக்கு இந்த வண்டனுடைய ரீங்காரம் அப்படிங்கற உபமான உபமேயத்தை பேஸ் பண்ணி தானே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வருது பர்ஸ்ட் உபமான உபமேயம் பாத்துக்கணும் உபமா அலங்காரம் இங்க என்ன வண்டனுடைய ஒரு சமூகமானது வில்லனுடைய ஒரு சத்தத்தினுடைய ரீங்காரம் போல இருக்கு அதாவது வண்டனுடைய ரீங்காரம் வில்லனுடைய சத்தம் போல இருக்கு இதுதான் அந்த சாமியத்தை வைத்து கொண்டு இங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு வாட்சியார்த்தத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா இங்க சத்தமிடுவது வண்டல்ல இது மன்மதன் இழுக்கும் வில்லினுடைய சத்தம் அவ்வளவுதான் வாட்சியார்த்தத்துல இருக்கு அப்ப இந்த வாட்சியார்த்தம் இன்னும் அழகா இருக்கு வண்டனுடைய ரீங்காரத்தை போல் தனுஷனுடைய வில்லு வில்லுனுடைய சத்தம் இருக்குன்னு சொல்றத விட இங்கே எதிர்க்க ரீங்காரம் இடுகின்றது வண்டல்ல மன்மதனுடைய சத்தம்னு சொன்னோம்னா இன்னும் அழகு ஜாஸ்தியா இருக்கு அந்த அது ரெண்டுத்தையும் ஒப்பிடுறதுனால உங்களுக்கு உபமாங்கிறது இருந்தா கூட தயா உபமாங்கிறதுபதேசாங்கிறச்சு அந்த உபமா மூலியமாக நம்ம குறிப்பிடப்படுவதில்லை இந்த ஒரு அபன்முத்தி அலங்காரம்ங்கிறது இத அபன்னுத்தின்னு தான் சொல்றோமே தவிர இது அபன்னுத்திக்குதான் இன்னும் அழகு ஜாஸ்தியே தவிர அதற்கு கிடையாது உபமான்னு சொல்றது இல்ல ஏன்னா பிராதான்யான வெபதேஷாக பவந்தி எது பிரதானமா நமக்கு தெரியறதோ எது அழகா இருக்கோ அதை குறிச்சுதான் வியபதேசான்னு அதை குறித்துதான் நம்ம வந்து பேரிடம் தத்வது அது போல அபன்னுத்தி ஆஹ் அபன்னுத்திவத்து தத்வது அப்படிங்கிறச்சே அந்த இந்த அபன்னுத்தியை கொண்ட அதே போல அபன்னுத்தில எப்படி நம்ம வந்து உபமா அலங்காரத்தை வைத்து நம்ம சொல்றது இல்லையோ அதே போல துவனி விஷயே அபி துவனியிலயும் கூட அலங்காரச்ச அஹ் அஹ் விஷயத்துல வந்து துவனிக்கு பிராதானியம் தான் ஆமா வந்து அலங்காரத்துக்கு பிராதியம் கிடையாது அப்போ அதை கொண்டு வந்து இங்க எப்படி நம்ம அந்த பண்ண முடியும் நம்ம திருப்பி திருப்பி அதை தான் பாத்துட்டு இருக்கோம் அபநூத்தி மாதிரி ஒரு அலங்காரத்திலயும் தனிய கொண்டு வந்து நம்ம சேர்க்க முடியாது ஏன்னா துவனியில உங்களுக்கு வந்து பிராதியம் எதுன்னா துவனிக்கு வியங்கியார்த்தத்துக்கு தான் பிராதியம் வேற அப்பநூத்தி அலங்காரத்துல வாச்சியார்த்தத்துக்கு தான் பிராதியமே தவிர வியங்கியார்த்தமா இருக்கக்கூடிய அந்த உபமாவுக்கு பிராதியம் கிடையாது கிடையாது கரெக்ட் எஸ் நெக்ஸ்ட் அடுத்தது விசேஷோக்தி நிமித்த அனுக்த நிமித்த விசேஷோக்தி இப்போ ரெண்டு இருக்கு விசேஷோக்தியில வந்து ஆஹ் சதிஹேதோ பலாபாவா விசேஷோக்தி பலாபாவகா விசேஷி லட்சணம் எங்க அர்த்தம் ஏன்னா நிமித்தம் காரணம் என்னங்கறதையும் நான் சொல்லிட்டேன் வச்சுக்கோங்க அப்ப பிரச்சனையே இல்ல விசேஷோக்தினா என்ன ஹேது இருக்கும் பொழுது அதனுடைய ரிசல்ட் ஏற்படல பல அபாவகா ஹேத்து சதி ஹேத பல அபாவா விசேஷோக்தி நிகத்தியதை இதுதான் அதனுடைய லட்சணம் இருக்கும் பொழுது பலத்தினுடைய அபாவம் பார்க்கலாம் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்க இதுல வந்து ஹேத்து இருக்கும் இல்ல அந்த ஹேத்து சொல்லப்படாமல் இருக்கலாம் ஹேது சொல்லப்பட்டிருக்குன்னா இங்க வந்து வியங்கயார்த்தத்துக்கு ஒரு பிரசக்தியே கிடையாது

ஓம் உத்வா விமுக்தித்ரஹா அப்பி கந்துமனா அப்பி பதிக சங்கோச்சம் நைவ சிதிலயத்தி பதிக ஒரு வழிபோக்கன் இருக்கான் அந்த வழிபோக்கன் என்ன பண்றான் சங்கோச்சம்னா படுத்துட்டு இருக்கான் ராபூர்பூர அவன் வந்து படுத்துட்டே இருக்கான்னா ஒரு ஓரத்துல வழிபோக்கர்கள்ங்கிறது ஒரு தர்மசாலால படுத்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்கல எல்லாருமா அப்ப இவன் மாட்டுக்கு நன்னா இழுத்து போத்திட்டு படுத்துட்டு இருக்கான் சஹாயி ஆகூதா அபி இந்த கிளம்புற வாழ்லாம் வந்து ஆறரை மணி ஆயிடுத்து நம்ம கிளம்பணும் இப்ப கிளம்பினாதான் சரியா இருக்கும் பன்னெண்டு மணிக்குள்ள போய் சாப்பிடறதுக்கு ஒரு இடத்துல உட்காரலாம்பா அதனால சஹாயி ஆகூதா அபி கூட வரவா கூட இருக்கக்கூடிய வழிபோக்கர்கள் அந்த டிராவலர்ஸ் எல்லாம் ஆகூதா அபி ஈவன் தோ ஹி வாஸ் கால்ட் பை தென் எல்லாரும் கூப்பிடுறா வாடா அப்படின்னு கூப்பிடுறா இவன் என்ன பண்றான் ஓமிதி உக்துவா ஓம்னு எஸ் விடுறான் இந்த இவாள் வந்து ஸ்ரீலங்கால எல்லாம் வந்து ஓம்பா அழகா பதில் சொல்றான் அவன் வரேன் சொல்றான் கிளம்புறேங்கிறான் அந்த வழிபோக்கன் விமுக்த நித்ரகா அப்படி தூங்குன்றிருக்கான் ஒத்துண்டுலாம் இல்ல விமுக்த விமுக்துத்ரஹா அவனுக்கு தூக்கமும் போயிடுத்து கண்ணோ முழிச்சுண்டாச்சு கந்துமனாக அப்படி இல்ல போவாண்டான்னு அவனுக்கு ஆசையா இருக்கும்னா அப்படியும் இல்ல போனோன்னு ஆசையாவும் இருக்கு கந்து மனாகா அபி ஆனா சங்கோச்சம் நைவ சிதிலயதி அப்படியே இடுக்கிண்டு இருக்கிறத அவன் விடவில்லை சிதிலயத்தின்னா விலகல்ல அப்படியே இன்னமும் இடுக்கிண்டே படுத்துட்டு இருக்கான் கூட போறவா எல்லாரும் வானு கூப்பிட்டாச்சு சரின்னு இவனும் சொல்லியாச்சு தூக்கமும் போயிடுத்து போகறதுக்கும் மனசு இருக்கு இவனுக்கு போகணும் ஆனா சங்கோச்சம் நைவ சித்திலயத்தையும் அவன் விடலை இப்ப இது என்ன எடுத்து இது வந்து பல அபாவகா எல்லாமே அதுக்கு வேணுங்கிற ஹேத்து எல்லாம் இருந்தா கூட அந்த பல அபாவகா ஏற்பட்டு இருக்குன்னா இதுக்கு என்ன காரணம்னு யோசிப்போமோ இல்லையா வாட் இஸ் த ரீசன் அவன் அப்படியே இடுக்கிண்டு படுத்துட்டு இருக்கிறதுக்குரிய ரீசன் என்ன என்ன வேணாலும் இருக்கலாம்

நிமித்தங்கள் காரணங்கள் நமக்கு வந்து பாதிச்சா கூட இத இன்னும் அழகா இருக்கு எது இந்த ஓமிதி உக்தா விமுக்த நித்ரஹாபி கந்து மனஹா அபி சங்கோச்சம் நெவ சிதிலயத்திங்கிறதுதானே இன்னும் அழகு இன்னமும் அழகு தான் இன்னும் அழகுங்குறது சோ வங்கியசிய நமக்கு இந்த வியங்க அர்த்தம் என்னங்கறது பிரகாரத்தை வச்சுண்டு நம்ம புரிஞ்சுண்டுலாமே ஆமா அந்த நிமித்தத்துல வந்து ஒண்ணும் அழகு கிடையாது ஓ குளிர்றது போல இருக்குன்னு நினைச்சுக்கலாம் இல்ல இஃப் இட் இஸ் விண்டர் இல்லாத உங்களுக்கு சம்மரா இருந்ததுன்னா கண்டிப்பா அவன் சொப்பன கண்டு இருப்பான் அதனால அவன் யோசிச்சுட்டு இருப்பான்னு கூட இருக்கலாம் அப்ப நம்ம வந்து சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன் வெரி ஈஸிலி து பிரகரண சாமர்த்தியாது பிரகரணம் கான்டெக்டினுடைய வசத்தினால பிரதீதி மாத்திரம் அது வந்து ஈஸியா புரிஞ்சிருவோம் நது தத் பிரதீதி நிமித்தா காட்சிது சாருத்வ நிஷ்பத்தி அந்த வந்து ஒரு ஒரு வியார்த்தம் பிரகரண சாமர்த்தியத்தினால நமக்கு ஒரு அழகு புரிஞ்ச உடனே அதுல ஒரு ஒரு அஹ் அதுல அழகு கிடையாது இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன்லதான் அழகு இருக்கு இது என்ன பிராதானியம்னா வெங்கயார்த்தத்துக்கு இந்த இடத்துலயும் பிராதான்யம் கிடையாது ஒருவேளை அந்த வெங்கயார்த்தத்துக்கு பிராதான்யம் ஏற்பட்டதுன்னா அப்ப வேணா துவனின்னு சொல்லிக்கலாமே தவிர அப்போ உங்க அலங்காரம் எங்க துவனிக்கு அடியில வருமே தவிர என் துவனி உங்க அலங்காரத்துக்குள்ள அதுதான் வந்து ஒவ்வொரு டிஃபரெண்ட் டைப் சொல்லிட்டு வர அத நம்ம மனசுல வரணும் அலங்காரங்களுக்குள்ளுவனி வராது வந்தோ சில அலங்காரங்கள்ல உங்களுக்கு இதுல வெங்க இருக்கிற மாதிரி இருக்கே தவிர வெங்கத்துக்கு அழகு கிடையாது அப்படிங்கிற